தலைப்புச் செய்திகள். வத்திக்கான் சுவிட்சர்லாந்து நாடுகளின் 100 ஆண்டு உறவு. 2022 ஆண்டு புனிதராக உயர்த்தப்படும் அருளாளர் தேவசகாயம். நச்சுநுரையால் மூடப்பட்ட இந்தியாவின் புனித நதி. பீரங்கி குண்டுகளால் தாக்கப்பட்ட கத்தோலிக்க கன்னியர் மடம். இந்தியாவில் பரவும் ஆபத்தான ஜிகா வைரஸ். வணக்கம். வெரிதாஸ் தமிழ் பணியின் செய்திகளுக்காக ஜூடித் லூகாஸ். தற்போது விரிவான செய்திகளை பார்க்கலாம். வத்திக்கான் நாட்டிற்கும் சுவிட்சர்லாந்து நாட்டிற்கும் இடையே தூதரக உறவுகள் புதுப்பிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் அந்நாட்டில் நவம்பர் 7, 8, 9 ஆகிய 3 நாட்கள் பயணம் மேற்கொண்டார். சுவிட்சர்லாந்து நாட்டின் துணை அரசு தலைவர் இக்னேசியோ காசிஸ் மற்றும் வெளிநாட்டுத்துறையின் அமைச்சர் ஆகியோர் விடுத்த அழைப்பை ஏற்று அந்நாட்டிற்கு சென்ற கர்தினால் பரோலின் அவர்கள் ஐன்சிடெலின் என்ற நகரில் புனித பெனடிக் துறவு சபையினரால் நிறுவப்பட்டுள்ள மரியன்னை திருத்தலத்தில் நவம்பர் 7 இந்ஞாயிறன்று சிறப்பு திருப்பலியாற்றினார். 1586 ஆண்டு முதல் வத்திக்கானுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையே நிலவி வந்த உறவுகள் 1873 ஆண்டு தடைப்பட்டன என்பதும், பின்னர் இவ்விரு நாடுகளுக்கும் இடையே 1920 ஆண்டு தூதரக உறவுகள் புதுப்பிக்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கன. இந்தியாவில் அருளாளராக வணங்கப்பட்டு வரும் தேவசகாயம் அவர்களை புனிதராக உயர்த்தும் விழா 2022 ஆண்டு மே மாதம் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மே மாதம் 3 தேதியே 7 அருளாளர்களை புனிதர்களாக அறிவிப்பதற்குரிய அனைத்து வழிமுறைகளையும் நிறைவு செய்யப்பட்டிருந்தாலும் கோவிட் பெருந்தொற்று உருவாக்கிய பிரச்சினைகளால் இவர்களை புனிதர்களாக உயர்த்தும் நிகழ்வு தள்ளி போடப்பட்டு தற்போது அந்நிகழ்வு 2022 ஆண்டு மே மாதம் 15 தேதி நடைபெறும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொல்லப்பட்ட அருளாளர் தேவசகாயம் அவர்களோடு இணைந்து மேலும் 6 அருளாளர்களும் வரும் ஆண்டு மே மாதம் 15 தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலில் நிகழ்த்தும் திருப்பலியில் புனிதர்களாக அறிவிக்கப்பட உள்ளனர். மனித மூளையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆபத்தான ஜிகா வைரஸ் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பரவியுள்ளது. இந்த மாநிலம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகும். உத்தரப்பிரதேசத்தில் 100 மேற்பட்டோர் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிரதான நகரமான கான்பூரின் நிலைமை மோசமாகி வருவதாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனைத் தவிர ஜிகா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான 14 பேர் கேரள மாநிலத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் அடையாளம் காணப்பட்டனர். ஜிகா வைரஸ் முதல் முறையாக இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கடந்த 2017 ஆண்டு கண்டறியப்பட்டது. கொசுக்களின் மூலம் பரவும் இந்த ஜிகா வைரஸ் குழந்தைகளின் மூளையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுடன் உடல் ரீதியான பலவீனங்களை ஏற்படுத்தும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஜிகா வைரஸ் தொற்றிய பின்னர் மூளை சுருங்குவதுடன் தலையின் அளவு சிறிதாக மாறும் என கண்டறியப்பட்டுள்ளது. கொசுக்களின் மூலம் இந்த வைரஸ் பரவும் அதேவேளையில் பாலியல் தொடர்புகள் மூலமும் பரவக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ளது. மியான்மரின் ஷான் மாகாணத்தில் உள்ள ஃபாகோன் மறைமாவட்டத்தில் உள்ள கத்தோலிக்க துறவு மடம் நவம்பர் 6 அன்று இராணுவ வீரர்களின் பீரங்கி குண்டுகளால் தாக்கப்பட்டது. உள்ளூர்வாசிகளின் கூற்றுப்படி ஜெரோப்ளோ வார்டில் உள்ள சகோதரிகள் கன்னியர் மடம் தாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டது. எனினும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. மடத்திலுள்ள தலைமை சகோதரி கூறுகையில், நவம்பர் 6 சனிக்கிழமை மதியம் 1 முதல் 4 வரை மோதல்கள் நடைபெற்றன. நான் ஜபமாலை ஜபித்துக் கொண்டிருந்தபோது மடம் தாக்கப்பட்டது. நிலநடுக்கம் ஏற்பட்டது போல் கட்டிடம் குலுங்கி போனது. நான் மிகவும் பயந்தேன் என்று கூறினார். மேலும் அவர், பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றியதற்காக அன்னை மரியாவுக்கும் கடவுளுக்கும் நான் மிகவும் நன்றி கூறுகிறேன் என்றார். இந்த மோதல்கள் நிகழ்ந்த நேரத்தில் மற்றொரு இடத்தில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக அவருடன் இருந்த 2 துணை சகோதரிகள் சென்று விட்டதால் அவர் தனியாக இருந்ததாக கூறினார். மியான்மரில் உள்ள ஷான் மாநிலத்தில் உள்ள ஃபாகோன் மற்றும் லோக்வாக் மறைமாவட்டத்தில் கத்தோலிக்கர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மிகவும் புனிதமான நதிகளில் ஒன்றாக கருதப்படும் யமுனை நதி அடர்ந்த பனிமூட்டம் சூழ்ந்திருப்பது போல காட்சியளித்தது. எனினும்
அது பனிமூட்டம் இல்லை என்பதும் புதுடெல்லியில் உள்ள தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் மாசுக்களால் உருவான நச்சு கலந்த நுரை என்பதும் உறுதி செய்யப்பட்டது. இருப்பினும் நவம்பர் 10 புதன்கிழமை அன்று நூற்றுக்கணக்கான இந்து பக்தர்கள் தீங்கு விளைவிக்கும் நீரில் நின்று சத் பூஜை பண்டிகையை குறிக்கும் சடங்குகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டனர். ஏற்கனவே உலகின் மிகவும் அசுத்தமான காற்றை கொண்ட ஒரு நகரத்தில் ஆபத்தான ஆரோக்கியமற்ற நதி பலருக்கு அச்சத்தை தருகிறது. இருப்பினும் ஒவ்வொரு ஆண்டும் சூரிய தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருவிழாவின் போது யமுனை நதியில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். புதன்கிழமை இந்தியாவின் முக்கிய சுற்றுச்சூழல் கண்காணிப்பு நிறுவனமான சாஃபாரின் நிலவரப்படி புதுதில்லியின் காற்றின் தரக்குறியீடு மிகவும் மோசமாக இருந்தது என்பது தெரியப்படுகிறது. இத்துடன் வெரிதாஸ் தமிழ் பணியின் செய்திகள் நிறைவடைந்தன. இது போன்ற மேலும் பல நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நீங்கள் எங்கள் இணையதளம் அல்லது RVA செயலியை அணுகலாம். இணைந்திருங்கள் வெரிதாஸ் தமிழ் பணியுடன். நன்றி, வணக்கம். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.